ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சொல்லலாம் என்று உன் சாயப்பா இந்த வேளையில் வந்தேன். என் தங்கமே, நீ நினைத்து கொண்டிருக்கும் அனுதினமும் வேண்டிக் கொண்டிருக்கும் ஒரு செயலை பற்றித்தான் இன்று உன்னிடம் சொல்ல வந்தேன். உன் துணையின் மீது நீ அன்பு வைத்து என்று அவரை காணுவோம் என்று ஏக்கத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் துணை அங்கே என்ன செய்கிறார் என்பதை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன். என் கண்மணியே, அதை தெளிவாகவும் இறுதி வரை முழுமையாகவும் கேளென் செல்லமே. நீ அன்பு வைத்து காத்திருக்கும் உன் துணை அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா என் பிள்ளையே? உன்னை வாழ்வில் வேண்டாம் என்று உதறி உன்னையும் உன் அன்பையும் அலட்சியம் செய்துவிட்டு உன் வாழ்க்கையை விட்டே சென்றுவிட்ட உன் துணை இன்றும் உன் நினைவு அவர் மனதில் இருந்தாலும் அவரின் ஒரு புது வருகையால் அவர் மீது அன்பு வைத்து அவர்களை நம்பித்தான் உன்னை கைவிட்டு சென்றாரல்லவா? என் தங்கமே, இந்த நிலையில் இப்போதைய உன் துணையின் நிலையை பற்றித்தான் உன்னிடம் நான் சொல்கிறேன். யாருக்கும் எந்த துரோகமும் செய்தால் அது திரும்ப அவர்களுக்கே அந்த துரோகம் வந்து செல்லும் அல்லவா? இதுதான் காலத்தின் சக்கரம் என்பது. இன்று உனக்கு என்றால் நாளை எனக்கு என்பதற் போல நேற்று உனக்கு துரோகம் செய்த அவருக்கு நாளை ஒருவர் துரோகம் செய்ய தயாராக இருக்கிறார். அது தெரியாமல் அவர்கள் மேல் அதீத அன்பு வைத்து உன் துணை அவர்களே கதி என்று அவர் பின்னே சுற்றுகிறார் என் செல்லமே. அது யார் என்றும் உனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். பொறுமையாக கேளேன் பிள்ளையே. நீ உன் துணையின் மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையான அன்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளாமல் போலியான அன்பிருக்கும் இடத்தில் அது உண்மை என்று அவர்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். உண்மையான அன்பின் அர்த்தம் தெரியாததால் இன்று போலிக்குள் சுத்தி கொண்டு சிக்கி கொண்டும் அதிலிருந்து வெளிவர முடியாமலும் அவர் தவித்தும் வருகிறார். என் குழந்தையே, அவர் உண்மையான அன்பு என்று நினைத்து உன்னை உதறிவிட்டு போன அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அவர்கள் போலியான அன்பை காட்டி அவர்கள் காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது உன் துணையின் மூலம் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது, இது பிரயோஜனமில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த நிமிடமே இவரை உதறிவிட்டு சென்று விடுவார்கள். அதுவும் சாதாரணமாக செல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே. அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இவரை புதைக்குழியில் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே. ஆனால் இது உன் வாழ்க்கை. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. இது ஏமாற்றத்தில் இருப்பதை உன் சாயப்பா எப்படி ஏற்றுக்கொள்வேன் என் பிள்ளையே? இதை திருத்த வேண்டும் என்று நானும் பாடாய்பட்டு கொண்டு வருகிறேன். ஆனால் இதை முழுமையாக அவர் அனுபவித்தால் மட்டும்தான் இது ஒரு பாடமாக அவருக்கு அமையும். திரும்பவும் எந்த தவறையும் செய்யாமல் உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் நிரந்தரமாக இருக்கச் செய்வார். இதுதான் உன் சாயப்பா எதிர்பார்த்திருக்கும் செயல். என் தங்கமே, நீ சற்று பொறுமையாக இரு. இது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இது முடியும் தருவாயில் அவருக்கே தெரிந்துவிடும் இது போலிகள் என்று. அப்போது அதை விட்டுவிட்டு உண்மையான அன்பு உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்று புரிந்து உன்னை தேடி ஓடி வருவார் என் செல்லமே. அதுவரை நீ பொறுமையாக இருப்பது அவசியமே. அப்பா சொல்வதை கேட்டு நீ தைரியமாக இரு. அதை நான் பார்த்து கொள்வேன். உன் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க அப்பா உனக்கு உதவிகள் செய்து கொண்டேதான் இருப்பேன். என் செல்லமே, மன நிம்மதியோடு இரு. எதற்கும் தயங்காதே, எதற்கும் கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடு உன் நிழலாயிருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.